ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு 6 சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கூடிய ஏதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நீங்கள் அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் ட்ரிக், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நமக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும்போது அந்த மெசேஜை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அந்த மெசேஜை பார்த்ததுக்கான சீன் அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். இது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ரிசீவ் ஆகக்கூடிய மெசேஜஸை நம்ம பார்த்தாலும் அவங்களுக்கு சீன் அப்படின்னு சொல்லி காமிக்காமல் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல எனக்கு 5 மெசேஜஸ் வந்திருக்கு. இந்த மெசேஜை ரீட் பண்ணது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிக்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷனை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த மெசேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு அந்த மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவையான மெசேஜஸை ரீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துருங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜுக்கு வந்துடும். இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். மேலே இருக்கக்கூடிய 3 dots கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு நமக்கு லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியா லாக் அவுட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டு அகைன் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியா லாகின் பண்ணிங்க அப்படின்னா மெசேஜஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெசேஜை ரீட் பண்ண மாதிரி இருக்காது, உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெசேஜை ரீட் பண்ணதுக்கான சீன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காமிக்காது, மெசேஜை ரீட் பண்ணாத மாதிரி தான் காமிக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பக்கூடிய இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் அவங்களுக்கு தெரியாமல் உங்களால் பார்த்துக்க முடியும். செகண்ட் ட்ரிக், இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் அதிகமாக போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த ட்ரிக். உங்களுடைய மொபைல் இன்ஸ்டாகிராம் மட்டும் அதில் ஸ்டோரிஸ் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளால் நம்மளுடைய கேலரியில் இருக்கக்கூடிய வீடியோவை இந்த இடத்துல நம்ம லோட் பண்ணிக்க முடியும். மேலே நமக்கு ஒரு ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எமோஜிஸ் இருக்கும், அந்த எமோஜியில் உங்களுக்கு பிடிச்ச எமோஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அந்த எமோஜி மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்லைடர் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ எந்த இடத்துலேருந்து ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லி வரும். இந்த எமோஜியை ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோவில் ஒரு ஆப்ஜெக்டில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பின் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எமோஜி பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட பின் ஆகும். இப்போ நீங்கள் அந்த எமோஜியை பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் எந்த ஆப்ஜெக்டில் பின் பண்ணிங்களோ அந்த ஆப்ஜெக்ட் நகர நகர அந்த எமோஜி உங்களுக்கு கூடவே சேர்ந்து நகரும். இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணும்பொழுது அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் மறைக்கணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களால் இந்த எமோஜியை யூஸ் பண்ணி மறைச்சிக்க முடியும். தேர்ட் ட்ரிக், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் அப்படின்ற இந்த டேபை யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். இதில் இருக்கக்கூடிய வீடியோஸை நம்ம டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில அப்ளிகேஷன் தேவைப்படலாம், அப்படி இல்லைனா சில வெப்சைட்டில் இந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்மளால் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி எந்தவித அப்ளிகேஷனுமே இல்லாமல் நம்மளால் இந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ண முடியும். ஒவ்வொரு வீடியோஸ்க்கு கீழே நமக்கு லைக், கமெண்ட், சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பட்டன்ஸ் இருக்கும். அதில் சென்ட் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல நமக்கு ஆட் போஸ்ட் டு யுவர் ஸ்டோரி அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரிஸ் டேபுக்கு வந்துடும். இப்போ அந்த வீடியோவை உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னுடைய ஸ்க்ரீன் சைஸ் ஃபுல்லாக வர்ற வரைக்கும் நான் ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிக்கிட்டேன். ஜூம் பண்ணி முடிச்சுட்டு மேலே உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு நமக்கு ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி ஆகி எந்த இடத்துல வீடியோ சேவ்டு அப்படின்னு சொல்லி வரும். இப்போ உங்களுடைய மொபைல் கேலரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ண இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி எந்தவித அப்ளிகேஷனுமே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ரீல் வீடியோஸை நம்மளால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேலரியில் டேரெக்டாக சேவ் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ட்ரிக், இன்ஸ்டாகிராம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்பொழுது அந்த ப்ரொஃபைல் பிக்சர் நமக்கு ரொம்பவே சின்னதாக இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்மளால் ஓப்பன் பண்ணி ஃபுல் சைஸில் பார்க்க முடியாது. இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சரை நம்மளால் ஃபுல் சைஸில் பார்த்துக்கவும் ப்ளஸ் டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் instadp.net அப்படின்ற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சர்ச் பை யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ப்ரொஃபைலை விசிட் பண்ணிங்களோ அந்த ப்ரொஃபைலை அட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அந்த ப்ரொஃபைலோட யூசர் நேமை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வரும், அந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வரும். அவங்களுடைய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல் சைஸில் வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஜூம் பண்ணி ஃபுல் சைஸில் உங்களால் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி உங்களால் ஃபுல் சைஸில் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபிஃப்த் ட்ரிக், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற எல்லாருமே அவங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய பயோ அப்படின்ற அந்த செக்ஷனை ரொம்பவே அட்ராக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ இந்த இடத்துல என்னுடைய பயோவில் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல நமக்கு ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுடைய மொபைலில் நம்ம டைப் பண்ணக்கூடிய அந்த ஃபாண்ட்லேயே தான் இருக்குது. இது இல்லாமல் அந்த
ஃபாண்ட்டை நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்டில் நம்மளுடைய பயோவை பார்த்தீங்கன்னா நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய பயோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன்டால IGFonts.info அப்படின்ற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல நமக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே கட் பண்ண அந்த ஃபுல் டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல கீழே ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபாண்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா நமக்கு காப்பிட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்லேருந்து வெளியில் வந்துட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பயோ செக்ஷன் போய்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ண இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். இப்போ என்னுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்டில் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் இருக்கக்கூடிய பயோ செக்ஷனை ரொம்பவே அட்ராக்டிவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சிக்ஸ்தாக பார்க்கப்பட்ட ட்ரிக்ஸ். இன்ஸ்டாகிராமில் ஒரு சில ப்ரொஃபைலை பார்த்துருந்தா தெரியும், அந்த யூசர் நேமுக்கும் பக்கத்தில் நமக்கு ஒரு ப்ளூ கலர் வெரிஃபைடு டிக் ஐக்கான் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். இந்த வெரிஃபைடு பேட்சை வச்சு தான் ஒரு செலிபிரிட்டியோட இது அஃபிஷியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எப்படி ஒரு வெரிஃபைடு டிக்கை நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கான எலிஜிபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அந்த வீடியோவை நம்மளுடைய சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த வெரிஃபைடு டிக்கை நம்ம வாங்குறதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ் நமக்கு தேவை, அதை நம்ம வாங்குறது ரொம்பவே கஷ்டம். இந்த வெரிஃபைடு டிக் நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நம்மளுடைய ப்ரொஃபைலை விசிட் பண்ணுறவங்களுக்கு நம்முடைய ப்ரொஃபைல் பிக்சருக்கு கீழே அந்த ஒரு வெரிஃபைட் டிக்கை இருக்கிற மாதிரி நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் unlink.us அப்படின்ற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு டாப் கார்னரில் நமக்கு 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம்னா நமக்கு பார்டர் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த இடத்துல நிறைய பார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச பார்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வெரிஃபைடு பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பாக்ஸில் டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல நமக்கு செலக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா நமக்கு அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகி முடித்தவொடனே கீழே நமக்கு அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வந்துடும். அந்த பார்டர் ப்ளஸ் அந்த வெரிஃபைடு ப்ளூ டிக் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய கேலரியில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அப்படின்ட்டு அதை எடிட் ப்ரொஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சேஞ்ச் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரியில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுடைய ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். இப்போ அந்த ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்டரோட சேர்த்து ஒரு வெரிஃபைட் டிக் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும். இதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு வெரிஃபைட் அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 6 tricks உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.